Hi friends, welcome to Lakshu Foods. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் டு நைட் vlog தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு டே ஃபுல்லா நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் பாத்தீங்கன்னா 5:30 ஆகுது. வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க. நான் கோலம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, மார்கழி மாதங்கிறதுனால கோலம் போடுறேன். இப்போது இந்த பூ பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு பூத்திருக்கு. செடியிலுமே கொஞ்சம் மொக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட் ரோஸு, பன்னீர் ரோஸ். இந்த செடியிலையும் நிறைய மொக்கு இருக்குது. மழை பெஞ்சதுனால எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து மொக்கு வச்சுருக்கு. இந்த செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோஸ் காட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸு. இது எல்லா கிளைகளையுமே வந்துட்டு மொக்கு இருக்குது. இந்த மழை பெஞ்சதுனால நல்லா பாருங்கள் எப்படி தொலைஞ்சிருக்குன்னு. கீழே கூட இன்னொரு மொக்கு இருக்குது. அடுத்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் செடி. இதுக்குமே வந்துட்டு நிறையா பூ வச்சுருக்கு, மொக்கும் கூட நிறையா இருக்குது. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு பூத்துட்டே இருக்கும். இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி. இது வரைக்கும் ஒரு பூ கூட பூத்தது கிடையாது, கடையிலிருந்து வாங்கிட்டு வரும்போது இருந்த பூ மட்டும்தான். இந்த செடி மட்டும் ஏன் தெரில பூக்கல. இது அடுக்குமல்லி செடி. இதுக்கு வந்து சீசனே கிடையாது, ஆனால் எப்போவுமே ஒரு பூ ரெண்டு பூ இருக்குது. ஜாதிப்பூ பார்த்திங்கன்னா நேற்று மழை வந்ததுனால எடுக்காமல் விட்டுட்டோம். செடி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் பூத்துருக்கு. செடிக்கிட்ட வந்து நிற்கும்போது ஜாதிப்பூவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த செடியை வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். கார்டன் அப்டேட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த செடியுமே பாருங்கள், இந்த ஜாடி ஃபுல்லாக வந்து படர்ந்து வந்திருக்கு. நாங்கள் வாங்கி வைக்கும்போது இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது ரொம்ப நல்லா வளர்ந்து வந்தது. இப்போ மழை நிறையா பெய்கிறதுனால அதில் இருக்க ஒவ்வொரு இலையாக பார்த்திங்கன்னா அழுகிட்டுருக்கு. மறுபடியும் வெயில் அடிக்கும்போது சரியாயிடும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வச்சுருக்கோம். இந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. வச்சு ஒன்றுமே நல்லா தொலைஞ்சி வந்திருக்கு. இது வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் மட்டும் வெயில் இருக்கும், மற்ற நேரம்லாம் வந்துட்டு நிழலில் தான் இருக்கும். இது நம்ம போட்டோம்ல அந்த வெந்த வெத தான். இது வெண்டஞ்செடி நல்லா வந்திருக்கு, அடுத்து வேறு இடத்துல எடுத்து வைக்கணும். இது வந்து வெங்காயத்தால் விஷாகன் பால் விளையாண்டு அது மேலே பட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் மிளகாய் செடியெல்லாம் கூட வளர்ந்துருச்சு, இனி எடுத்து வேறு இடத்துல வைக்கணும். எல்லா செடியுமே நல்லா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தக்காளி விதை போட்டிருந்தோம், நல்லா செடி வளர்ந்து வந்திருக்கு. இதை எடுத்து நாங்கள் வேறு இடத்துல வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி விதை போட்டோம். செடி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தான் இருக்குது, இது சரியாக வரல, பார்க்கணும் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மல்லி விதை போட்டிருந்தோம், மல்லி எல்லாம் எடுத்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செங்கீரை முளைச்சிருக்கு. சரி, அந்த கீரை அப்படியே இருக்குன்னு விட்டுட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொள்ளு சட்னி தான், புடலங்காய் பொரியல், கொள்ளு ரசம். மதியத்துக்கும் சேர்த்து இப்பயே வச்சாச்சு, நான் ரசத்துக்காக தாளித்து விட்டுருக்கேன். இனி வந்துட்டு கொள்ளு தண்ணி ஆட் பண்ணுறது தான். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நொறுக்கட்டினோன்னே ஆஃப் பண்ணிடலாம்.
மிளகாய் செடி ஒன்று இருந்துச்சு, அதில் மிளகாய் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிளகாயெல்லாம் நான் இப்போ எடுத்துட்ருக்கேன். சின்ன செடியாக இருந்தாலும் மிளகாய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிளகாய் இருக்குது. ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதுங்க, வீட்டு செலவுக்கு நமக்கு இந்த ரெண்டு செடியுமே நமக்கு கொடுத்துரும். நம்ம வெளியில் மிளகாய் வாங்கவே வேண்டியதில்லை. எல்லா மிளகாயும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தக்காளி மிளகாய் எல்லாம் வச்சுக்கோங்க. நம்ம செடியிலிருந்து பொறிக்கிறதுனால நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குன்னு. எல்லா மிளகாயும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ மிளகாய் எடுத்திருக்கேன், இன்னும் செடியிலையும் மிளகாய் இருக்குது. விஷாகன் என்ன விஷாகன் பண்ணுறீங்க? டென்ட்டா? என்ன டென்ட்டு? அக்காக்கு தானே? இல்லை அக்காக்கு. ம், யாருக்கு? விஷாகனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் வாங்கியிருந்தோம். அந்த டென்ட்டு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா அவனுக்கு பிடிச்ச வந்து ஸ்பைடர்மேன் டென்ட் அது. அவங்க வந்து எப்படி வந்து இது போடுறாங்கங்கிறத பார்க்கலாம். சார் வந்து இந்த ஸ்பைடர்மேன் டென்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்னோட அப்பா வந்து ஸ்பைடர்மேன் வாட்ச் வாங்கிட்டு தந்திருக்காங்க. ஒரே நாள்ல நாங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், டென்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. என்ன பாரு, பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி சட்னிக்காக தக்காளி வெங்காயம்லாம் வணக்கிட்டுருக்கேன். நைட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பணியாரமும் தக்காளி சட்னியும். பணியாரத்து கூட வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பணியாரத்துக்காக நான் வந்து ஆனியன் வந்து வணங்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து தக்காளி வணக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து வெங்காயம் வணக்கும்போது வந்துட்டு உப்பு சேர்த்துக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஊற்றுற மாவில் இருக்கிறதே உப்பு இருக்கும். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மல்லியெல்லாம் போட்டுக்கோங்க. ஆற
வறட்டும் மாவில் கொத்தி கலந்துக்கலாம். இங்கே வந்து தக்காளி சட்னிக்கும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, ஆறட்டும். இதுலேயும் வந்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். டின்னர் பார்த்திங்கன்னா பணியாரமும் தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அவ்வளோதான் என்னோடய வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.